ஏரியா அண்டர் த எஃபெக்ட்ஸ் கர்வும் நம்ம ஒர்க் டன் சொல்ல முடியும். எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸும் ஒய் ஆக்சிஸில் எஃப்ஃபும் எடுத்துகிட்டு ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா இந்த ஏரியா அண்டர் திஸ் கர்வ் இது நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 0 to 5 யூனிட்ஸ் எடுத்து இருக்குது அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0 to 10 யூனிட்ஸ் இருக்குது. அப்போது இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னவாக இருக்கும்? லெங்க் இஸ் 5 இன்டு பிரெட் இஸ் 10 ப்ளஸ், இது ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோட ஏரியா ஹாஃப் இன்டு பிரெட் 10 - 5 தட் இஸ் 5 இன்டு ஹைட் தட் இஸ் 10. So this will be equal to 50 + 25, that is equal to 75 joules. So inge force is a constant force appdi nam eduthukalam. If we have a variable force x axis la x and y axis la f ipdi oru curve irukku nu vechukalam. இங்கேயும் ஏரியா அண்டர் த கர்வ் நமக்கு ஒர்க் டன்னாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஏரியா அண்டர் த கர்வ் எஃபெக்ட்ஸ் கர்வ் இல்லையா, அதனால ஒர்க் டன்னாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஃபோர்ஸ் வேரியபிளாக இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை சின்ன சின்னதாக ஒரு டிஎக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு உள்ள ஒரு டிஎக்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ள ஒரு சின்ன ஏரியாவாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அப்புறமா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி பண்ணினா நமக்கு ஒர்க் டன் கிடைக்கும். ஸோ ஸ்மாலர் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு எஃப் டாட் டிஎக்ஸ். ஸோ டோட்டல் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிடபிள்யூ, தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டாட் டிஎக்ஸ். எங்கேருந்து எங்கே வரைக்கும்? x1 to x2 ஆக இருக்கும். Work done can be given as x1 to x2 f dot dx. For constant force, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் மீது ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டு அதை ஒரு s டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஒர்க் டன் எவ்வளவாக இருக்கும்? ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் எஸ் காஸ் தீட்டா. இப்போது எஃப்பும் எஸ்ஸும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஸோ ஒர்க் வில் பி ஈக்குவல் டு எஃப் எஸ் ஏன்னா காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 ஆக இருந்தால் டபிள்யூ வில் பி ஈக்குவல் டு மைனஸ் எஃப் எஸ் சின்ஸ் காஸ் 180 டிகிரி வில் பி ஈக்குவல் டு -1. ஸோ ஃபோர்ஸ் ஒரு டைரெக்ஷனில் செயல்பட்டு மூவ்மெண்ட் இன்னொரு டைரெக்ஷனில் இருக்குமா? எஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பாருங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் மீது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி செயல்படும்? இந்த டைரெக்ஷனில் செயல்படும். ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பொறுத்தவரையில் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் எஸ். டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஒரு டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தீட்டா வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரிஸ் அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்க வாய்ப்பு இருக்குதா? எஸ். இன்க்ளைன் பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அது ஒரு ஆங்கிள் தீட்டாவில் இன்க்ளைன்ட் ஆகி இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் எம், டவுன்வர்ட்ஸில் இருக்கும். நார்மல் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன்,
அப்படிதானே, நார்மல் எப்போதுமே பெர்பெண்டிகுலர் டு த பிளேனாக தான் இருக்கும். ஸோ நார்மல் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் அட் 90 degrees. ஸோ W இஸ் ஈக்குவல் டு F S cos 90 degree ஃபார் நார்மல் ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை த நார்மல் ஃபோர்ஸ். அண்ட் வாட் இஸ் காஸ் 90? காஸ் 90 degrees ஈக்குவல் டு 0. ஸோ ஒர்க் டன் பை த நார்மல் வில் பி ஈக்குவல் டு 0. ஏரியா அண்டர் த எஃபெக்ட்ஸ் கர்வும் நம்ம ஒர்க் டன் சொல்ல முடியும். எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸும் ஒய் ஆக்சிஸில் எஃப்பும் எடுத்துட்டு ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா இந்த ஏரியா அண்டர் திஸ் கர்வ், இது நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்ல முடியும். இஃப் வி ஹாவ் அ வேரியபிள் ஃபோர்ஸ், ஃபோர் வேரியபிள் ஃபோர்ஸ் ஒர்க் டன் கேன் பி கிவன் இஸ் எக்ஸ் ஒன் டு எக்ஸ் டூ எஃப் டாட் dx. For constant force, work done will be equal to F dot S. That is equal to Fs cos theta. இப்போ எஃப்பும் எஸ்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால theta is equal to 0, and so work will be equal to Fs. And theta is equal to 180 ஆக இருந்தால் W will be equal to minus Fs. So, normal is always acting at 90 degrees. So, work done by the normal will be equal to 0.